بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيم <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللہم بارک علی محمد و علی محمد کما بارکت علی براہیم و علی آل براہیم انکا حمید مجید, علی مجید. اللہ بچہ اللہ لنم نہرٹ انبڑی و نماہی ہے اللہ ملہ اللہ کے پہلانی تم سلواتم سلام متمتودا نبی اللہ صلی اللہ علیہ وسلم انبر المیدم அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றுமாக அன்பிற்குரிய சகோதர சகோதரியில் இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஒ அவுபோ பி அல்லாஹின் வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ற தலைப்பு இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஜல்லஷா தாலா மனித உடலில் எத்தனையோ உறுப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அந்த உறுப்புகளில் பல உறுப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்புகளாக மனித உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி செயல்படக்கூடிய அந்த உறுப்புகளில் அல்லாஹம் நாளில் அதிகமாக விசாரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாவு இந்த நாவை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூத நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைசல்லாம் அவர்களும் கடுமையாக நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்கின்றார்கள் இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் சொருக்கத்திற்கும் செல்ல முடியும் அதேபோல இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்திற்கும் செல்ல முடியும் என்பதை சொல்லி காண்பித்து இந்த நாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு பல கட்டங்களில் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த நாவின் மூலமாகத்தான் நாம் பேசக்கூடிய பேச்சுகளும் அல்லாவிடத்தில் மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்பதை அல்லா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு காமிக்கிறாங்க அப்போ அந்த நாவின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளில் ஒன்று எத்தனையோ தூங்கு இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு தூங்கு என்ன என்று சொன்னால் மனிதன் கொடுக்கக்கூடிய வாக்கை சரியான முறையிலே காப்பாற்ற வேண்டும் அந்த வாக்கு அல்லாஹிடத்தில் எப்படி எழுதப்படுகிறது அந்த வாக்கை மீறினால் என்னென்ன தண்டனைகள் எல்லாம் கிடைக்கிறது இந்த வாக்கை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாவும் அல்லாவுடைய அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ அதனால தான் ஜல்லுஷா நஹூ தாலா இந்த வாக்கை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது குரானிலே ஒல் மூஃபோ நபி இதா அஹது சோரத்துல பக்ராவிலே அல்லா சொல்லி காமிக்கிறான் ஈமான் கொண்டவருடைய ஈமான் உள்ளவர்களுடைய அந்த மூமினுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது ஒல் மூஃபோ நபி ஹஹதிஹிம் இதா அஹது அவர்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹானா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காமிக்கிறான் அதே போல சூரத்துல் ஃபத்தஹல்ல குரானில் சொல்லி காமிக்கிறான் இவர் ஒருவர் அல்லாஹ் கொடுக்க அந்த வாக்கை முறையாக நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகிறான் என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அதேபோல் சூரத்தொர் ராதிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கின்ற போது அல்லதீன யூஃபு நபி அஹதில்லா ஒலா என் குதூ அல் மீசாக் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹுடைய வாக்கை நிறைவேற்றுவார்கள் அந்த வாக்கை அவர்கள் முறித்து விட மாட்டார்கள் என்றும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் இப்படியே மோமியன்கள் எப்படி வாக்கை நிறைவேற்றுவார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே சொல்லி காமிக்கிறான் அதே போல நபிமார்கள் இந்த வாக்கை எப்படி பேணுகிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்காட்டாக சொல்கின்ற போது இஸ்மாயில் அலை சலாத்துஸ்லாம் அவர்களே அல்லாஹ் குரானில் சுரத்தில் மரியவில் சொல்லி காமிக்கிறான் ஒரு குருப்பில் கிதாபி இஸ்மாயில் நீங்கள் இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்ன உான சாதுவாதி ஒகான அவர் அவருடைய அந்த வாக்குகளை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார் தூதராக நபியாக இருந்தார் என்ற செய்தியும் அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்லி காமிக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரில் அப்போ இந்த வாக்கை பொறுத்தவரையில் நாம் நாவால் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு அது பேணப்பட வேண்டும் ஏதோ வாக்குகளை கொடுத்து அதை பேணாவிட்டால் மறுமையிலே கடுமையான தண்டனை நாம் அனுபவிக்க நேரிடும் என்பதையும் அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்போ இந்த வாக்குகளை பொறுத்தவரையில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு முதல்ல அல்லாஹுக்கும் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன அல்லாஹ் என்ன வாக்குகளை எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் பேண சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் அல மஹுதை இலைக்கும் யாபனிய ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களடுத்து நான் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளவில்லையா என்ன உடன்படிக்கை அது அல்லா த அபு நீங்கள் ஒருபோதும் நீங்கள் செய்தானை வழங்கக்கூடாது இந்நஹூலக்கும் அதுவும் முபீன் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் ஹதாஸ்ராத் முஸ்தகி இதோ நீங்கள் என்னை வணங்குங்கள் இதுதான் உங்களுக்கு நேரான வழி என்று உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லையா என்று ஒட்டுமொத்த ஆதமுடைய மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹினுடைய வாக்கு என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹி மாத்திரம்தான் வணங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் வேறு எவர்களையும் வணங்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் கூட பல இடங்களிலே பல வசனங்களில் சொல்லி காமிக்கிறான் அதே போல அல் ஆராஃபில் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அஹத ரப்பு கமின் பனி ஆதமின் துஹூஹிம் துர்ரியதும் ஒலா அன்புஹிம் அலஸ்து ரப்பிக்கும் பலா நாம் ஆதமுடைய அந்த மக்களை ஆதமுடைய அந்த சந்ததிகளை அவர்கள் ஆதமுடைய அந்த முதுகு தண்டில் இருக்கின்ற பொழுதே அவர்களை நாம் அவருடைய ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால் அவர்களையும் சாட்சியாக வைத்து உங்களுடைய இறைவன் நான் இல்லையா என்ற அந்த நான் என்ன உங்களுடைய இறைவன் தான் என்கிற அந்த இலாகியத்தை அந்த உழுகியத்தை நிரூபிக்கும் முகமாக உங்களிடத்தில் நான் ஆதமுடைய முதுகு தண்டலில் நீங்கள் இருக்கின்ற போதே உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்து கொண்டேன் வாக்கெடுத்துக்கொண்டேன் என்கிற செய்தியும் அல்லாஹு அல்லஷே அனகுத் அல்லா குரானில் சொல்லி காமிக்கிறான் அதே போல் சூரத்தில் ஆல இம்ரானில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது வைதா அஹது மீசா கல்லதீன ஊத்து கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவரிடத்தில் நாம் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால் ஒலா நீங்கள் நாம் சொல்லக்கூடிய வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த செய்திகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் சத்தியத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே மறைக்கக்கூடாது என்ற செய்தியை அவரிடத்தில் நாம் சொன்னோங்கிறதையும் அல்லாஹு ஜல்லு ஷானஹூ தாலா சொல்லி காமிக்கிறான் ஆக அல்லாஹ் அந்த உலகத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாக்கை நாம் பேண வேண்டும் அதை மீறக்கூடாது என்பதையும் அல்லாஹும் குரானில் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காமிக்கிறான் அப்போ அந்த வாக்கை பேணக்கூடியவர்களாகத்தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வாக்குகளை அவர்கள் பேணினார்கள் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் சூரத்து தௌபாவில் இன்னாஹராமினிய அன்பு பி அன் அலஹு ஜன்னா நிச்சயமாக நாம் மூமிகளிடத்துல அவர்களுடைய உயிருக்கு நாம் ஒரு வியாபாரத்தை பண்ணினோம் என்ன வியாபாரம் என்று சொன்னால் பியன் அலஹுமுல் ஜன்னா அவளுடைய உயிரை அல்லாஹுக்கா அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது ஃபயக் வ யொக் தலூன் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்கின்ற பொழுது அவர்களும் வெட்டப்படலாம் அவர்களும் பிற மக்களை வெட்டலாம் வாதன் அலைஹி மினல்லா இது அல்லாஹ் நம்புறத்திலிருந்து வாக்களித்த வாக்கு ஃபமன் அவுஃபாபி அஹதி மினல்லா எனவே அல்லாஹ் இந்த வாக்கை எவர்கள் நிறைவேற்றுகின்றார்களோ அல்லதீ பாயா தம்பி நீங்கள் அல்லாஹ் இடத்துல என்ன வியாபாரம் நீங்கள் செய்தீர்களோ அந்த வியாபாரத்தை கொண்டு நீங்கள் நற்செய்து அதையும் இதுதான் உங்களுக்கு மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்போ சஹாபாக்களை பொறுத்த வரையில் அல்லாஹுடைய வாக்கை அவர்கள் எப்படி பேணினார்கள் என்று சொன்னால் உயிர் போகிறதே என்று நினைச்சு அவர்களுக்கு கவலைப்படவில்லை உயிரை வந்து அவர்கள் நினைச்சதில் பெருசாகவே நினைக்கிற அல்லாஹுடைய அல்லாவிடத்தில் கொடுத்த அந்த வாக்குகளை நாம் பேணவேங்கிறதுல அவர் அவர்கள் நினைச்சுதாங்க முழு மூச்சாக ஈடுபட்டார் என்ற செய்திக்கு நம்ம பல்வேறு வரலாறுகளை செய்திகளையும் நாம் முன்மாதிரியாக பார்க்கலாம் அதில் ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் எப்படி ஆர்வப்பட்டார்கின்ற செய்தியை சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தலமன் அல்லாஹுடைய பாதையில அல்லாவுடைய பாதை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அல்லாஹுடைய பாதை அந்த பாதை அல்ல எல்லாருமே அல்லாவுடைய பாதை அல்லாவுடைய பாத நிறைய பாதையை காமிச்சிட்டு இருக்காங்க இல்லா என்று சொன்னால் ஜிஹாத் அல்லாஹுடைய அந்த பாதையில் எவர்கள் வெளியே கிளம்பி செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி வருகிறான் என்று சொன்னால் எதற்காக வேண்டி வருகிறான் என்னுடைய பாதையிலே நின்று அவன் போரிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வருகிறான் ஒ ருசுலி அவன் என்னை கொண்டு ஈமான் கொண்ட காரணத்தினாலும் என்னுடைய தூதர்களை அவர்கள் உண்மைப்படுத்திய காரணத்தினாலும் அவர்கள் வெளியே கிளம்பி வருகிறார்களே அப்படிப்பட்ட முஜாஹிதன்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்னது அவர்களை நான் சொர்க்கத்துக்கு நான் அனுப்புகிறேன் என்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நல்லா சொல்றான் எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியே கிளம்பி வருகிறார்களோ அல்லாஹ்வுடைய ஜிஹாதிற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அதற்காக வெளியே வரக்கூடியவர்களுக்கு நான் அவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன் அதாவது மறுமையில் அவர்களுக்கு சோனத்தை கண்டிப்பாக நான் வழங்குவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த நீண்ட செய்தியில் சொல்கிறாங்க இந்த முகம்மதுடைய உயிர் எவருடைய கைவிசம்பரிக்கிற இருக்கிறவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்னவென்று சொன்னால் லவ்லா ஐய சுக் இல்லாஹி அபதா இந்த என்னுடைய சமூகத்தின் மீது இந்த போர் கஷ்டமாகிவிடும் என்று இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய பாதையில் போரிடுவதற்கு எந்த போரிலும் நான் கலந்து கொள்ளாமல் பின்வாங்க எல்லா போரிலும் நான் கலந்து கொள்வேன் ஆனாலும் இந்த சமூகத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் போர் என்று வருகின்ற பொழுது அந்த போருக்கான எல்லா செலவுகளையும் தளவாட சாமான்கள் எல்லாம் கை வாங்குவது என்பது இந்த சமூகத்தின் மீது மிக கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நான் அதே நேரத்தில் அவர்கள் போருக்கு அழைத்தால் அதற்காக வேண்டிய அவரிடத்தில் காசு இல்லையே பணம் இல்லையே அதற்காக வேண்டி வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னை விட்டும் அவர்கள் பின்தங்கி இருப்பது அவர்களுக்கு கஷ்டமளிக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ல அன்னி அஹுசூஃபி சபீ லில்லாஹ் ஃபவு குத்தலுசும் அஹசூஃப் அவு குத்தலு சுமா ஹுசூஃப் உ குத்தல் தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய பாதையில் நான் வெளியே கிழமை சென்று நான் போர் செய்து நான் கொல்லப்பட வேண்டும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டு அதிலும் நான் போர் செய்து நான் கொல்லப்பட வேண்டும் மீண்டும் மூன்றாவது முறையாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு அதிலும் நான் கொல்லப்படுவதையே நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் என்ற செய்தியை பார்க்கிறோம் சொன்னால் எல்லாம் உயிரை விட்டாங்களே எதற்காண்டு உயிரை விட்டாங்க எத்தனையோ போர்களை பார்க்கிறோம் எத்தனையோ போர்க்களங்களில் தன்னுடைய உயிரை விட்டால் என்று சொன்னால் சும்மா விடல உண்மையாக அந்த அல்லாவுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் வாக்கு கொடுத்தால் அதை மாட்டான் அந்த வாக்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாவுடைய தூதரும் அந்த சஹா வாக்கிலும் விளங்கிய காரணத்தினால்தான் தன்னுடைய உயிரே என்ன செய்தாங்க விடுவதற்கு தயாரானார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம் ஆக இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் அன்புக்குரிய சகோரில் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் நாம் பேண வேண்டும் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன அல்லாஹ் குரான்லே சொல்கின்ற போது நீங்கள் யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்கை பேணுங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படும் செய்தி அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கிறான் அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த வாக்குகளை பற்றி கடுமையாக சொல்றாங்க அந்த வாக்குகள்ல மிக முக்கியமான ஒரு வாக்காக ஏன்னா இன்னைக்கு அந்த வாக்கு வந்து என்ன ஆகி அந்த வாக்கை முறையான முறையிலே அதனுடைய என்ன சொல்லப்படுகிறது அதனுடைய விளைவுகள் என்ன அரபியில என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கி விளங்காத கருணாத்தான் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க எது அது திருமண நிகழ்ச்சி திருமணத்தை பொறுத்த பொறுத்தவரையில் அந்த திருமணம் எப்படி நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய வார்த்தையை சொல்லி தான் திருமணமே நடத்தப்படுகிறது அதனால தான் ரபியல் ராயம் சில்லாஹ்னு சொல்கிறாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது இன்ன அகக்க அன் துவஃபூ மஸ்தஹலல் தும்பி ஃபரூஜ் பெண்களுடைய கருப்புகளை எதைக்குன்னு நீங்கள் ஹலாராக்குகின்றீர்களோ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை மிகப்பெரிய நிபந்தனை அங்கதான வருது இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் தலாக்குகள் முறிவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அல்லா இடத்துல அவர் கொடுத்த ஒரு ஆண் அல்லா இடத்திலே கொடுத்த அந்த வாக்கை பற்றி சிந்திப்பதில்லை ஏன்னென்று சொன்னா நிக்காங்கிறது எப்படி நடக்குது ஏதோ அரபில் அஜரத் வந்து ஏதாவது சொல்லுவார் ஏதோ மந்திரம் போதமாய் ஓதுவார் மாப்பிள்ளை நினைச்சிவாரு எப்படி கல்லூரி மங்கமாக உட்காந்தே இருக்கணும் மேடையில் அவருக்கு சில பூக்களை போட்டு ஆரங்களை போட்டு புது சட்டைகளை கோட்டுகளை போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அப்போ அவருக்கு அந்த அரபிகளை சொல்லப்படக்கூடிய அந்த மந்தங்களுடைய பொருள் புரியவில்லை அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லம் அவர்கள் எங்கே எல்லாம் ஒப்பந்தம் செய்யப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அல்லாஹுடைய வசனங்களை கொண்டு தான் ஒப்பந்தம் செய்கிறார் அப்போ இந்த திருமணம் என்பது ஒரு கணவன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த இணையக்கூடிய ஒரு வாழ்வையே புதிய ஒரு வாழ்க்கையே ஏற்படுத்தக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அந்த நிகழ்வில் அல்லாவுடைய ஒப்பந்தம் எந்த அளவுக்கு சொல்லப்பட வேண்டும் அல்லாஹுடைய வாக்கை பற்றி எந்த அளவுக்கு எச்சரிக்கப்பட வேண்டும் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாக்குகளிலே சிறந்த வாக்கு என்ன தெரியுமா ஒரு பெண்ணினுடைய கருப்பை எதைக் கொண்டு நீங்கள் ஹலால் ஆக்குகின்றீர்களோ எதை கொண்டு ஹலால் ஆக்குறீங்க அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி அல்லாவுடைய பயத்தை சொல்லி அதை கொண்டுதான் ஒரு பெண்ணை நீங்கள் கரம்பிடிக்கின்றீர்கள் எனவே நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த வாக்குகளிலே சிறந்த வாக்கு என்பதை நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கும் எனவே அன்புக்குரிய சகோதரில் இப்படியே நாம் செய்யக்கூடிய நாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லஹன் அவர்கள் பல செய்திகளெல்லாம் சொல்லித்தராங்க அதில் ஒரு செய்தியாக சொல்றாங்க ஒல்லாஹிலாயோ மினு ஒல்லாஹிலாயோ மினு ஒல்லாக மூணு முறை சொல்றாங்க அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன் இவன் உண்மையான மூமியனாகவே ஆக முடியாதுன்னு ஒரு மனிதன் இவன் உண்மையான மூமியனாகவே ஆக முடியாது என்று அல்லாவுடைய தூதர் திரும்ப திரும்ப மூன்று தடவை சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க கீழே மன்னியார சூழல்லா அல்லாவுடைய தூதரே யாரை பற்றி நீங்கள் சொல்கின்றீர்கள் யார் உண்மையான மூமியனாக முடியாது என்று நீங்கள் எச்சரிக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எந்த வீட்டுக்காரன் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் அவனை பற்றி அச்சமட்டு இருக்கிறானோ பயந்த நிலையிலே இருக்கிறானோ அவன் உண்மையான மூமியனாகவே ஆக முடியாது அப்போ எப்படி இருக்க வேண்டும் ஒரு மூமினை பொறுத்த வரையில ஒரு இடத்துல குடியிருக்கிறான் என்று சொன்னால் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரன் அவனை பார்த்து நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் அவனுடைய நாவின் மூலமாகவோ அவனுடைய செயல்களின் மூலமாகவோ எந்த விதமான ஒரு தீக்கும் ஏற்படாது ஒரு பாய் நம்முடைய பக்கத்து வீட்டில் இருந்தார்னா எந்த தொல்லையும் இருக்காது அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு இருக்கணும் இருக்கணும் இன்றைக்கி பாத்தீங்கன்னா சில முஸ்லீம் பெண்களை பாத்தீங்கன்னா ரவுடிகள் மாதிரி நினைச்சாங்க நின்று சண்டை போடக்கூடிய காட்சிகள்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் திருக்கல்ல வீதிகளில் போயிட்டோம்னு சொன்னால் குறிப்பாக இந்த தண்ணி பிடிக்கக்கூடிய பிரச்சனை அல்லது வேறு வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன செய்கிறாங்க ரவுடிகளை போண்டு நின்று செய்கிறாங்க திருக்கல்ல நின்று சண்டை போடுகிறார்கள் இதை மாட்டு மத சகோதரிகள்லாம் வேடிக்கை நின்று பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கும் குறிப்பாக மெட்ராஸில் சில ஏரியாக்கள்லாம் இருக்குது அங்கே போயிட்டோம்னு சொன்னால் தான் பயந்து ஓடிடுறான் அந்த ஏரியாவை கண்டு இணைச்சிடுவாங்க ஓடிடுவான் காரணம் என்ன அந்த பெண்கள்லாம் அப்படி எப்படிறான் அந்த மாதிரியான மக்கள் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு சில ஏரியாக்களை நினைச்சிருக்கிறோம் நாம உண்டு பண்ணியிருக்கேன் காரணம் என்ன நம்முடைய நாக்கு நாம் பேசக்கூடிய பேச்சு நம்முடைய நடைமுறைகள் அப்போ அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நீ உண்மையான மோமீனாகவே ஆக முடியாது உன்னுடைய நாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் உன்னுடைய பக்கத்து விட்டு உன்னை பார்த்து எந்த பயமும் வரக்கூடாது அவனுக்கு எந்த தொல்லையும் நீ கொடுக்க கூடாது அப்படிப்பட்டவனாக இருந்தால்தான் நீ உண்மையான மோகமீனாக ஆக முடியும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ இது நாக்குதான் காரணம் அதை விட அல்லவுடைய தூதர் இன்னொன்று சொல்லி காமிக்கிறாங்க வாக்குகளுடைய விஷயமாக சொல்கின்ற போது இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஆறு கடமைகள் என்று சொல்றாங்க என்னது அலைஹி முஸ்லீம் என்று ஒருவர் தெரிந்து விட்டார் என்று சொன்னால் அவர் எந்த கொள்கை உடையவராக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை எந்த கொள்கை உடையவராக இருக்கலாம் எந்த ஜமாத்துக்காராக இருக்கலாம் முஸ்லீம் அவர் தெரிந்தது என்று சொன்னால் நீ அவருக்கு சலாம் சொல்லு வைதா அவர் உன்னை விருந்து கலைத்தால் உடனே அவருக்கு பதில் கொடு கொடுதூ உன்னிடத்தில் வந்து ஒரு செய்தியாக ஆலோசனையை கேட்குறான் ஒரு படிப்பு சம்பந்தமாக ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்திலே நீ அனுபவசாலி இருந்து நல்ல கருத்துக்கள் கிடைக்கும் என்பதற்காக வேண்டிய உன்னிடத்தில் வந்து நின்றால் மறைக்காத இவன்ட்டு எப்படி சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு சில பேர் அப்படியே வந்துட்டாங்க சில பிஸ்னஸ் மேன்கள்லாம் இருக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க

ஒருவன் உன்னிடத்தில் வந்து ஆலோசனையை கேட்கிறான் நல்ல கருத்துக்களை வழங்குவதற்கு வந்து நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நல்ல கருத்தை நீ கூறு அது உன்னுடைய கடமை வைதா அதிஷ ஹமித் அல்லாஹ் ஃபமதா அதே போல உன்னுடைய சகோதரன் தும்மினால் அவனுக்கு நீ பதில் சொல்லு பைதா மறைந்த ஃபவுது அவனை நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனை சென்று நீ நோய் விசாரி வைதா மாத்தி ஊஹூ அவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாதாவை அடக்கக்கூடிய அந்த வேலைகளை நின்று செய் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சொன்னால் நிலை செய்தியை முஸ்லீம் என்ற நூலிலே நம்ம பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரில் ஆக வாக்குகளை வந்து நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால் பேண வேண்டும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய விஷயத்தில் கடுமையாக இந்த வாக்கு பேணிக்கக்கூடிய விஷயத்தை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் அன்னைக்கு வாக்கு எங்கே போகுதுன்னா குறிப்பாக எல்லா விஷயத்திலையும் வாக்கு பேணிடலாம் எங்கே பிரச்சனை வரும் காசுன்னு வரும்போது வாக்கெல்லாம் காற்றுலேயே பறந்துடுது நிறைய பேருக்கு காசு பொருளாதாரம்னு வரும்போது மற்றதெல்லாம் தெளிவாக பேசுவார் அவர் பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே சொட்டை சொட்ட அனுப்பிச்சி பேச்சுகள்லாம் தெளிவாக இருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏதாவது காசு கொடுக்கணும் காசு விஷயத்தில் வாக்கு சொல்கிறாருன்னா அந்த வாக்கை மீறி விடுகிறார் அதனால தான் அல்லாவுடைய தூதர் எந்தளவுக்கு எச்சரிக்கிறாங்க புகாரியில் பார்க்குறோம் மண் அகத அம்மாள் நாசு எரிதோ அதா அதாக ஒன்று ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குகிறோம் கைமாத்தா வாங்குகிறோம் அப்படி வாங்குகின்ற பொழுது ஒரு மூவியினுடைய எண்ணம் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி ஆட்டை போடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது இங்கே அதுதான் நிறைய பேர் பயப்படுறான் பத்து தினார் கேட்டாலும் அஞ்சு தினார் கூட்டாலும் அவன்ட்டு ஐநூறு கேடி இருக்கும் அஞ்சு தினார் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறான் காரணம் என்ன ஏன்னா நீங்கள் அத்தனை பேர் இன்னைக்கு மோசடி பொங்கல் தான் நிறைய ஆகிப்போச்சு சமூகத்தில் பிஸ்னஸ் என்ற பேரில் வேறு வேறு பேரில் என்னென்ன பேர்களில் இன்னைக்கு வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா மோசடிகள் செய்வது இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டது ஆயிரம் லட்சம்லாம் அடிக்கிறது இல்லை கோடி கணக்கில் அடிக்கிறான் பார்க்குறமா இல்லையா கோடி கணக்கில் அடிக்கிறான் கொஞ்சம் கூட கவலைப்படல என்னடா நடக்க போகுது ஒன்றும் நடக்காது அந்த நாட்டில் உள்ள போயிட்டு போயிட்டு மாமியார் வீட்டு போனோமா போயிட்டு வந்துடலாம் எதுவும் நடக்காதுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான் அப்போ அல்லவுடைய தூதர் சொல்றாங்க எவன் ஒருவன் பிறனிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வாங்குகின்ற போது அதை கொடுக்க வேண்டும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் முடியவில்லை நிர்பந்தமான ஒரு நிலைக்கு தான் ஒரு இக்கட்டான நிலைக்கு தான் இதை நான் வாங்குகிறேன் அந்த கஷ்டத்தோடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அத்தல்லாஹு அன்பு அல்லாஹ் எப்படியாவது யாரை வச்சாவது அந்த கடனை கொடுக்கிறதுக்கு அல்ல வழியை வச்சிருவான் அதே நேரத்தில் ஓமன் அஹதா யுரீது இத்தலாஃபா அத்தலாஃபா வாங்கும் போதே என்ன நினைக்கிறான் நல்ல எண்ணமே கிடையாது இவருக்கு எதுக்குப்பா கொடுக்கணும் இவர் பெரிய வசதி உள்ளவர் இவருக்கு அம்மா திருப்பி கொடுத்து இவருக்கு வாழ போறாரா இந்த காசை வச்சு அவர் என்ன செய்வார் ஆட்டை போட்டுருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் செத்த மோசமான எண்ணத்தோடு வாங்கினான்னா அல்ல ஒருபோதும் அவனுக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு வழியே நான் வைக்க மாட்டேன் அந்த காசை அப்படியே நாசமாய்க்கிறான்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறான் உள்ளா அல்ல அந்த காசை அப்படியே அழித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்லால் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம் அப்போ இது மனிதர்களுக்கு மத்தியில் நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு அடுத்து அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லா சொல்கிறான் முக்கியமான விஷயத்தை பாருங்கள்

அல்லாஹ் சாட்சியாக வச்சு நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் அக்ரிமெண்டையும் போட்டு அதை நல்ல முறையில் சைன் பண்ணி இன்னிக்கே இன்னைக்கு பேசி வாங்கிட்டான் ஆனால் மோசடி செய்து விட்டான் இவனுக்கு எதிராக நான் இவனை விடமாட்டேன் களத்தில் நின்று நான் சந்திப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து ஒரு மனிதன் யார் ஒரஜுனுன் பா ஹுர் அன் ஃபேக்க லசமனா உரிமையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அடிமை இல்லை அடிமையை வந்து நினைச்சி நான் விற்கலாம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு அடிமைகளும் இல்லை உரிமையை அதாவது அடிமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விட்டு அந்த காசை வச்சு பொழைச்சு சாப்பிட்டுருக்கான அவனுக்கு எதிராக நான் வாதிடுவேன் இன்றைக்கி இருக்கா இல்லையா கொத்தடிமைகள் தரம் எத்தனை இடங்கள் இன்னைக்கு கொத்தடிமைகள் பெண்கள் விற்கப்படுகிறார்கள் சிறார்கள் விற்கப்படுகிறார்கள் எத்தனை இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டு அந்த காசை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சமூகத்தில் உருவாகிவிட்டது அல்லா அல்லா சொல்கிறான் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக நான் வாதாடிவேன் அடுத்து சொன்னால் அஜீரன் மின்ஹூ யூத்தி அஜரா ஒரு மனுஷனை வந்து கூலிக்கு ஆளை பிடிக்கிறான் வேலைக்கு ஆள் பிடிக்கிறான் அந்த வேலையால் அவனுடைய வேலையை முழுமையாக நிறைவேற்றி விட்டான் கொஞ்சம் கூட குறை வைக்கலை நீ பார்க்குறமா இல்லையா எத்தனையோ கம்பெனிகளில் சம்பள பிரச்சனை எத்தனையோ கூலி ஆளுகளுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான் என்று சொன்னால் வேலைக்கு ஆளை கூப்பிட்டு வேலையையும் முழுமையாக வாங்கிவிட்டு அவனுடைய கூலியை கொடுக்கவில்லையே வேலைக்காரனை ஏமாற்றி நானே அப்படிப்பட்ட ஏமாட்டும் முதலாளித்தனத்தை அப்படிப்பட்ட முதலாளிகளையும் நான் நினைச்சு மாட்டேன் மறுமை நாளில் விடமாட்டேன் என்று அல்லா சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பாருங்க அப்ப நாம கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி தருகின்ற பொழுது ஏமாற்றக்கூடாது சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனிதரை விட்டு காசு சாப்பிடக்கூடாது அதே போல பணியாளர்களை வேலையாளர்களுக்கு கூலி கொடுக்காமல் நாம் நினைச்சு கூட ஏமாற்றக்கூடாது என்பதையும் அல்லாவுடைய தொதலை நமக்கு நினைச்சாங்க எச்சரிக்கிறாங்க அப்போ அதனால்தான் அன்புக்குரிய சகோதரன் அவர்கள் எந்த அளவுக்கு செலவாக சொல்றாங்கன்னா அபுதாது என்ற நூலில் நம்ம பார்க்கிறோம் எல்லாருக்குமே உலகத்தில் முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால நம்ம யாருமே பயப்படலை அல்லாஹ் அரசுல்லாக்கு வகி அனுப்புன மாதிரி அப்பப்போ யாரெல்லாம் முனாஃபிக்கு அந்த உலகத்திலே மாறுறாங்களோ அப்பப்போ பேர் மாதிரி ஏதாவது ஒன்று கண்கூட பார்த்தா எச்சரிக்கையா எந்த நிறைய பயப்படுவாங்க என்ன யாரும் பயப்படுதில்லை முனாஃபிக்கு முனாஃபிக்குன்னு எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டாலும் அந்த முனாஃபிக்குடைய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா யாரும் பயப்படுறதில்லை அப்போ நபீன் முலாயம் சல்லாசி எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா யாரிடத்தில் நான்கு விஷயங்கள் இருக்கிறதோ அவன் தெளிவான நயவஞ்சகன் முனாஃபி அவன் முஸ்லீமே இல்லை யார் என்று சொன்னால் அந்த நாள் அல்ல நாளில் ஒரு குணம் வந்தாலும் அவனிடத்தில் நெஃபாக்குடைய தன்மை விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க அவன் பேசினால் பொய் பேசுவான் வைதா வாக்கு மீறி விடுவான் மோசடி செய்வான் வைதா ஃபஜர தர்கமிட்டால் அசிங்கமாக பேசுவான் இன்னைக்கு இருக்கா இல்லையா சமூகத்தில் பேசினால் பொய் பேசுவது முஸ்லீம் பேசுகிறான் வாக்கு கொடுத்தால் விடுகிறான் நம்பினால் மோசடி செய்கிறான் தர்க்கம் என்று வருகின்ற பொழுது என்ன ரோட்டில் நின்று பேசணுமோ அதை உட்காந்து நினைச்சா மீடியாவில் உட்காந்து நாலு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நாலு மைக்கை வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியாமலேயே இன்னைக்கு செய்கிறாங்க பேசக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிட்டது ஆனால் பேர் குரான் சொன்னான் பேர் குரான் சுண்ணா என்று பேரை வைத்துக்கொண்டு நாலு லேப்டாப்பு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ நாலு பேர் அங்கே உட்காந்துக்கணும் ஆப்போசிட்டாக நாலு பேர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா குரான் சொன்னான் என்று சொல்லிவிட்டு வாவில் நாக்கில் கூசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மீடியாவில் எடுத்து அதை இன்னைக்கு எல்லா இடங்களில் சீடியா போட்டு பரப்பக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யார் இது யாருடைய வேலை முனாஃபிக வேலை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சோகர்ல வாக்கு அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நாமே பயின்றதில்லை நம்ம அப்பா அம்மா கொடுத்த வாக்கை நம்ம எந்த அளவுக்கு பேணுவோம் நாமே நம்முடைய வாக்குகளை பேணவில்லை என்று சொன்னால் நம்ம அப்பா நம்ம அம்மா எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ அதையும் நம்ம இப்படி பேண போகிறோம் அபுதாவில் ஒரு செய்தியை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறார் அல்லாவுடைய தூதரே மாத்த அபீவ உம்மி எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு நான் அவருடைய மரணத்திற்கு பின்பு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா இன்னைக்கு செய்கிறா என்ன செய்வான் மார்க்கம் தெரிலன்னா கத்தம் பார்த்து அவ அதான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அம்மா அப்பா இறந்துட்டா என்ன செய்யணும் எப்படியா கடனை வாங்கி என்ன செய்யணும் நான் அப்போ தான் பார்த்தியா பார்த்தியா வருஷ பாத்தியா ஒரு பிரியாணி ஒரு புலவு எதனையோ போட்டு எடுத்துட்டு அதோட முடிச்சிட்டு அதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறான் எவ்வளவு வேலைகள் இருக்குது பாருங்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய வேலை அது சஹாமி வந்து கேட்குறார் என்னுடைய பெற்றோருடைய மரணத்திற்கு பின்பு நான் அவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா அல்லாஹ் தூதர் சொன்னாங்க நான் ஆம் அஸ்ஸலாத்து அலையா அவர்கள் இறந்து விட்டார் அவருக்கு நீ துலவை ஒல் இஸ் இறந்து விட்டார் அவருக்கு பாவமுன்னி பே தேடு ஒ இன் ஃபா த அ அதிகமா அவர்கள் மரணத்திற்கு பின்பு யார் யாருக்கெல்லாம் என்ன வாக்கு கொடுத்தார்களோ அந்த வாக்கை நீ நிறைவேற்று நிறைவேற்றுகிறோமா எந்தவே எங்கள் அப்பா அவங்களுக்கு காசு தரணுமா பயப்படுறான் ஏய் இவர் ஊரெல்லாம் கடை வாங்கியிருப்பாரு வாயை கேட்டு போட்டு நம்மள்கிட்ட காசு வாங்கிட போறாங்க பயப்படுறான் அப்போ ஒயின் அதிகமா அவருடைய மரணத்திற்கு பின்பு அவர்கள் என்ன வாக்கு கொடுத்தார்களோ அதை நீ நிறைவேற்று சில தொரம் மில்லத்தீலா தூசலை இல்லாபிகிமா அம்மா இருக்கிறதோட அம்மா வழியில் இருக்கக்கூடிய சொந்தத்துக்குலாம் அப்படி வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை விசிட் அடிப்போம் தான் ஆகிப்போச்சு அப்பா இருக்கிறதோட அத்தா இருக்கிறதோட விசிட்டு அவங்க போயிட்டோன்னா அந்த சொந்துங்களையே கண்டுக்கிறதில்ல இந்த சொந்துங்களை இப்படி கண்டுக்கிறதில்ல எல்லா உடையை தூதுர் சொல்கிறாங்க அவர்களை வைத்து எந்த உறவுகள் உனக்கு ஏற்பட்டதோ அந்த உறவுகளை பேணு அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் வைக்ராமு சதி

மறுமையிலே இந்த வாக்கிக்காக நாம் நினைச்சிவோம் நரகத்தில் தள்ளப்படுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரில் அப்படிப்பட்ட வாக்குடைய விஷயத்தில் பேணக்கூடிய மக்களாக நம் அனைவரிலும் அல்லாமல் அல்லாஹு ஆய் கல்வான அலமது இல்லா அலமதுல்ல அன்பியாய் அல்லாஷ்ரஃபி அன்பி அல் முஸ்லீன் வாலாஹி வசாஹி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரில் வாக்குடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் எப்படி நடந்துட்டாங்க முக்கியமான ஒரு விஷயனால சஹாபாக்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஹுதைபியா உடன்படிக்கையை நம்ம பார்க்கணும் அது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் தமிழில் ரஹீக் என்ற புத்தகம் வந்திருக்கு அதில் வந்து நீண்ட வரலாறு அதில் இருக்குது ரசூல்லா எப்படி கொடுத்த வாக்குமே இப்போ வந்து நிறைவேற்றாங்க பாருங்கள் ஒப்பந்தம் எழுதப்படுகிறது அல்லாவுடைய தூதர் மக்காவுக்கு போகிறாங்க செய்ய போறாங்க தடுத்துப்பட்டு ஹதீபியால் நிறுத்தப்படுறாங்க அப்போ முஸ்லீக்குகளுக்கும் அல்லாவுடைய முஸ்லீம்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடுறாங்க முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு ச எதிராகவும் அவர்களுக்கு என்ன செய்ய காபிரர்களுக்கு சாதகமாக எழுதிட்டாங்க அப்போ அதில் என்ன ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதாவது காஃபியர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள் என்றால் நீங்கள் திருப்பி வந்துடணும் அதே நேரத்தில் இஸ்லாத்துலேருந்து எங்களை நோக்கி யாரும் வந்தால் நாங்கள் திருப்பி தரமாட்டோன்னே எழுதிட்டாங்க சைனாக ஆகிப்போச்சு நீண்ட வரலாறு அப்படி நான் அந்த சைன் பண்ண வறவு சில சஹாபாக்கள் வர்றாங்க இஸ்லாத்தை ஏற்று வர்றாங்க அதில் அபூ என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோலரும் உண்டு வரலாற்றை தமிழில் படித்து பாருங்க அபூபசீர் என்ற ஒரு நபித்தோலரும் வந்து வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லல்லாம் ஆத்து ஒரு அதீனி இளன் முஷ்ரீகீனை எஃப் தூனனி ஃபிதீனி அல்லாஹுடைய தொந்தரே அல்லாஹை நான் ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நான் உள்ளே வர்றேன் என்ன பிடிச்சி மீண்டும் எங்கே நான் இருந்து எங்கேருந்து வந்தனோ அங்கே அனுப்புகிறீங்களே அல்லாவுடைய தூதரேன்னு கஷ்டப்பட்டு சொல்கிறான் இந்த மார்க்கத்துனுடைய விஷயத்தில் எனக்கு எவர்கள் தொல்லை கொடுத்தார்களோ அவரிடத்தில் நீங்கள் என்னை அனுப்புகின்றீர்களே அல்லாவுடைய தூதரே இது நியாயமா என்று கேட்டு வருகிறார் அப்போ அல்லாஹவுடைய தூதர் சொல்கிறாங்க யாபா பசீர் அபு பசீரை இன்சாலிக் இப்போ ஃபைனல்லாஹ் அலாசை எஜிலக்க ஒளி மான் மார்க்கெமினெல் முஸ்தாலா வின்னு ஃபர்ஜங் மஹ்ரஜா அபு பசீரே கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டேன் யார் வந்தாலும் நினைச்சிவேன் திருப்பி தந்து விடுவேனுங்கிற அந்த ஒப்பந்தத்தை நான் கையெழுத்திட்டு விட்டேன் எனவே நீங்கள் போங்க உங்களை போன்று அடிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு அட்டூழியம் அக்கிரமம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலத்தை தருவான் அதுக்கென்று ஒரு நேரத்தை தருவான் அப்போ எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்காக முடிஞ்சு கல சில ஆண்டுகள் என்ன கிடச்சிடுச்சு பத்தேயும் மக்கா வந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இஸ்லாமை ஓங்கி நிற்கிது கத்தியின்றி ரத்தமின்றி அணிச்சது இருக்கு ஒரு நாடே கைக்குள்ள அடைச்சது முஸ்லீம்கள் மேலோங்கி நின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சி மேலோங்கியது தூதர் பாருங்க ஒரு வாக்கு கொடுத்ததுனால தன் அணியில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் பிடிச்சி வராத நினைச்சிடுறாங்க அப்ப அவருக்கு என்ன தொல்லாம் கொடுத்துருப்பாங்க யோசித்து பாருங்க முஷரிக்கின்கள் காஃபிர்கள் அந்த அபு என்னென்ன தொல்லை கொடுத்துருப்பாங்க ஆளை பிடிச்சிட்டு போய் என்ன சித்திரவதை பண்ணியிருப்பாங்களா இல்லையா சும்மா விட்டுருப்பாங்களா அப்போ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் அல்லாவுடைய தூது நபிகள் நாயம் செல்லாளிசல் அவர்கள் வாக்கை பேணினார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லாலு அவர்கள் கொடுத்த வாக்கை பேணியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அதாவது முஸ்லீம் என்ற நூலில் ஔபிபுன் மாலிக் அல்லா தானா வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயம் செல்லாலு வந்து பையத்து பண்ணுறாங்க அப்படி பையத்து பண்ணுகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா உடைய துதர்ந்த சகாபாக்கள்கிட்ட வையத்து பண்ணுறாங்க வாக்கு எப்படி பேணியிருக்காங்க பாருங்க இன்னைக்கு வாக்குலாம் என்னது காற்றுல பட்டம் பறக்கணமாய் பறந்துகிட்டே இருக்கு இதே வாக்கு கொடுக்குறோம் அரசியல்வாதிகளை போல தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்வாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் அதை கழிப்போம் இதை கழிப்போம் ஒன்றும் கழிக்க மாட்டான் அந்த மாதிரி இன்னைக்கு நினைச்சுறாங்க சில வாக்குகளை கொடுக்கக்கூடிய வாக்குகளை மீறக்கூடியவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நபிகள் நாயம் செல்ல ஆளுசர்கிட்ட வந்து அந்த சகாபாக்கள் நினைச்சாங்க பையச் செய்கிறாங்க பையச் செய்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே உங்கள்கிட்ட நாங்கள் பைய செய்கிறோம் அவன் பைய செய்கின்ற போது பல செய்தியிலையும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த மக்கள்கிட்ட ஓ அசர்ற களிம தன் ஹஃபீஃபா அந்த மக்களை எல்லாம் அப்படி பையத்துங்கிறது என்ன அல்லா மட்டும் தான் வணங்கணும் திட்டக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அடுத்தவங்க பொருள் திட்டக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் சொல்லி பையத் உறுதிபரமான எடுப்பாங்க அப்படி எடுத்துட்டு அந்த மக்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன செய்தி சஹாபாக்கள் சொன்னாங்க ஒலா தசாலுன்னா சை ஆ உங்களுக்கு நான் வாக்கா சொல்கிறேன் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட யார்ட்டையும் நினைச்சுக்கூடாது கேட்கக்கூடாதுங்க உங்கள் தேவைகளை நினைச்சுக்கூடாது மக்கள் இடத்துல நீங்கள் கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள் யார் இடத்துல புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சகோதரத்தில் அப்போ அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க ஃபலக்கது ராய் து பால உலாய் கன் நஃபர் எஸ் குத்து சௌத்துஹும் அஹதுஹும் ஃபமா எஸ்ஆலு அஹதன் யுனாவில் ஹூ ஈயாஹூ அந்த சஹாபாக்கள் வாக்கு எப்படி பண்ணாங்க தெரியுமா அல்லாவுடைய தூதர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்று சொன்னார்களே அதை பேணக்கூடியவளாக எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் ஏ சாவி எடுத்துட்டு வா ஏ மொபைல் எடுத்துட்டு வா ஏ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா எவ்வளோ சொல்கிறோமா இல்லையா சர்வ சாதாரணமாக தான் வாகனத்தில் செல்கின்ற தன்னுடைய சாட்டை கீழே விழுந்தால் கூட யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள் தான் இறங்கி அதை எடுப்பார்கள் சஹாபாக்களுடைய குணங்களை பார்த்தீங்களா அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் தன்னிடத்தில் ஒரு வாக்கா சொல்லிய காரணத்தினால் அது சிரமம் என்று இருந்தாலும் நினைச்ச மாட்டாங்க இறங்க மாட்டாங்க சிரமம் ஒட்டகத்திலே அதுக்குள்ள இறங்கி மறுபடியும் ஏறுறங்க பெரிய விஷயம் அப்போ அவ்வளோ பெரிய சிரமமான விஷயமாக இருந்தாலும் கூட அல்லாவுடைய தூதரி நம்ம இடத்துல ஒரு வாக்கு கொடுத்தார்களா இல்லையா யாரிடத்திலும் கேட்கக்கூடாது உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள்ங்கிற அந்த அர்த்தத்தில் விஷயத்தினால என்ன செய்வாங்க இந்த சஹாபாக்கள் அடுத்தவங்ககிட்ட தான் விழுந்த சாட்டையை கூட கேட்காம தானே இறங்கி நினைச்சி செய்வாங்க சாட்டைகளை எடுத்துக்கொள்வார் என்ற செய்தியை முஸ்லீம் என்ற கிரந்தத்துல நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரரை பாருங்க அப்ப இது வேணும் வாக்குங்கிறது வேணும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் போல் சஹாபாக்கள் அபுபக்கர் சித்தி கர் அல்லாத்தருடைய வரலாறு படித்துப்பாங்க இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது என்ன நடக்குது அல்லாவுடைய தூதர் மோத்தா வராங்க மோதாயி அடுத்த செய்கிறாங்க ஆட்சியாக ஹலீஃபாவாக யார் வர்றா அபுபக்க சித்தி ஹலீஃபா வராங்க ஜனாதிபதியாக வந்து என்ன சொன்னாங்க பல சம்பவங்கள் நடக்கும் அதில் இது ஒன்று மக்கள்கிட்ட ஒரு பிரகடனம் பிரகடனப்படுத்துகிறாங்க மக்களே ஒரு அறிவிப்பு அல்லாவுடைய தூதர் இறந்து விட்டார் அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களை யார் யாருக்கு என்ன தருவேன் என்று வாக்களித்தார்களோ அவர்கள் எல்லாம் இங்கே முன்னாடி வந்து நிலுங்கிறாங்க ஆட்சி போனா ஒரு அடுத்த ஆட்சி வரும்போது கஜானா நான் காளிங்கிறான் அது காளிங்கிறான் இது காளிங்கிறான் இப்படியே மக்களை கொள்ளடிக்கிற கூட்டம் தான் உலகளாவிய அரசியல்வாதிகள் உட்கார்ந்து எவ்வளோ எவ்வளவு கட்ட ஒரு ஆட்சியாளர் எவ்வளோ தூய்மையான ஒரு ஆட்சியாளர் என்ன பாருங்க கூட்டு சொல்றாரு மக்களே அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு யாருக்கு வாக்கு கொடுத்தாரோ வாக்கு கொடுக்கப்பட்டவரெல்லாம் முன்னாடி வாருங்கள் நான் என்னுடைய கைகளால் மாட்டேன் இதோ பேச்சம்பளம் வைக்கிறது கோதுமை இருக்கு உங்களுக்கு யார் யாருக்கு என்ன தருவேன் தூதர் எந்த அளவு தருவேன் என்று வாக்களித்தாரோ உங்களுடைய கரங்களால் இந்த பொருட்களை எடுத்து செல்லுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் இறந்து போனவருடைய ஒரு வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்று சொன்னால் எங்கேயும் பார்க்க முடியாது அவனுக்கு சிந்திக்கக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையை பாருங்க அப்ப இப்படிப்பட்ட வாக்கை வந்து நினைச்சு பேணணும் இது ஒரு கட்டத்தில் நடக்குதா இன்னொரு கட்டத்தில் ஃபாத்திமா இல்லாதனா வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு செய்தி தெரியல ஹலிஃபாவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரசுல்லாவுடைய காலத்திலேயே கஷ்டப்பட்டாங்க ஹலிஃபாவே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் எங்கள் அப்பா விட்டுட்டு போனார்ல கொஞ்சம் சொத்து சொத்துனா பெரிய சொத்த இல்லை பெரிய பேலன்ஸ்லாம் இல்லை அதை ஹைபரில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கிடஞ்சிச்சு ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்க இந்த போர் வீரர்களுக்கு அது எங்களுக்கு தந்தால் நான் விற்று பொழைச்சிக்கு வேணேங்கிறாங்க யார் ரசுல்லாவுடைய மகள் ஃபாத்திமா இருலான்கா அவ் பக்க சித்திக்கு சொன்னாங்க பாத்திமா தரமாட்டேன்ட்டாங்க நான் தரமாட்டேன் ஏன் தெரியுமா லா நூரசு மா தரக்கணா சதக்கா உன்னுடைய தந்தை தான் சொல்லி சென்றிருக்கிறார் நபியாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு யாரும் அரிசி வர மாட்டாங்க நம்முடைய செல்வங்கள் பொருட்கள் எல்லாம் ஏழைகளுக்கு செல்லக்கூடியது என்று உன்னுடைய தந்தை தானே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அது உனக்கு தெரியாதா மூத்தாரவரை அவுக்க சித்திக்கலாம் தாரோடய சரியாக பேசலைன்னு வரலாறில் பார்க்கும் என்ன தூய்மையாக நான் ஆச்சு பாருங்கள் என்ன தூய்மையாங்க கட்சியினுடைய தலைவர் புள்ள வந்துட்டான்னா என்ன செய்யறான் எஞ்சி நிற்பான் தலையில கீழே போட்டு சஜா செய்யறான் சாஸ்தாங்கம் செய்யறான் ஓடுறான் பின்னாடி ஹெலிகாப்டர் விடுது ஐயோ அம்மாங்கிறான் என்னடா இன்னைக்கு கூத்து பண்ணிட்டு இருக்கிறான் இங்க பாருங்க என்ன ஒரு தலைவருடைய மகள் கஷ்டப்பட்டு வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவேனே தவிர அதற்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் என்று ஆட்சி நடத்தினார் என்று சொன்னால் அதுதான் அந்த உத்தம சஹாபாக் ஆக அன்புக்குரிய சகோதரர் இப்படியே வாக்குகளை பற்றி எல்லாவுடைய தூதர் நிறைய சொல்லி தராங்க எனவே வாக்குகளை நாம் பேணுவோம் அதன் மூலமாக மறுமையிலே தண்டிக்கப்படக்கூடியவளாக நாம் மாறிவிடக்கூடாது எல்லாமல் அல்லாஹு ஷாஹு ஷாஹாலா நம்முடைய நாவிலிருந்து பேசக்கூடிய பேச்சு நாவிலிருந்து கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையுமே சுத்தமாக ஆக்கி உண்மையான முஸ்லீம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் எல்லாமல் அல்லாஹு ஜுவல்லா ஷாஹாலாக்கல்வனாக வாகஹாமல் அலமது இல்லாஹிமீ அலாம் வலைக்கும் வரமத்துள்ள